QLN நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வர் அரியணையில் ஏறுகிறார் மு க ஸ்டாலின். ஆளுநர் மாளிகையில் காலை 9 மணிக்கு பதவியேற்பு. இன்று மாலை 4 மணிக்கு மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம். கொரோனா பெருந்தொற்று குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். திமுகவினர் வீட்டில் இருந்தே பதவியேற்பு விழாவை காணுங்கள். கழக உடன்பிறப்புகளுக்கு மு க ஸ்டாலின் வேண்டுகோள். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை பட்டியல் வெளியீடு. பொன்முடிக்கு உயர்கல்வித்துறையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பள்ளிக்கல்வித்துறையும் ஒதுக்கீடு. நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக துரைமுருகனும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக கே என் நேருவும் அறிவிப்பு. மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை செந்தில் பாலாஜிக்கு வழங்கல். அமைச்சகங்கள் துறைகளின் பெயர் மாற்று. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் பின்பற்றி வரும் 69% இடஒதுக்கீட்டை காக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக கோரிக்கை. புதிதாக பொறுப்பேற்க உள்ள திமுக அரசுக்கு கொரோனா முதன்மையான சவாலாக உள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தமிழகத்தில் ஒரே நாளில் 24,898 பேர் கொரோனாவால் பாதிப்பு. புதிதாக 195 பேர் பலி. மக்கள் நீதி மையத்திலிருந்து கட்சியின் துணைத் தலைவர் ஆர் மகேந்திரன் விலகல். கடினமான முடிவை கவனமாக எடுத்துள்ளதாக கருத்து. திருப்பூர் திருமூர்த்தி மலை வனப்பகுதியில் காட்டு யானைகளின் வாளை பிடித்து துன்புறுத்தல். சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. நீதிபதிகளின் கருத்தை செய்தியாக்க ஊடகங்களுக்கு தடை விதிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். மத்திய பிரதேசத்தில் மே 15 வரை முழு ஊரடங்கு. மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் உத்தரவு. கொரோனா 3வது அலைக்கு தயாராகுங்கள். உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. மீண்டும் IPL நடத்துவது பற்றி விரைவில் அறிவிப்போம். BCCI தலைவர் கங்குலி பேட்டி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.